ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஹவு டு கிரியேட் ஜாப்ஸ் இன் ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கின்ஸில் ஒரு ஜாப் எப்படி கிரியேட் பண்ணுறது, சிம்பிள் ஜாபு, அதெல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஜாப்ஸு ஜென்கின்ஸில் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எப்பயும் போல் பார்க்குற மாதிரி, ஸோ ஃபஸ்ட் ஒரு பில்டு நடக்கும். ஸோ பில்டு நடந்ததுக்கப்புறம் ஸோ டெஸ்டிங், ஸோ டெஸ்டிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளாயி, டிப்ளாய்க்கு அப்புறம் ரிலீஸு. ஸோ ரிலீஸுக்கு அப்புறம் திரும்பி அகெயின் ஏதாவது பக் இருந்துச்சுன்னா ஸோ அகெயின் திரும்பி பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வரும். ஸோ ஜாப்ஸு நம்ம இதில் எப்படி கொண்டு வர போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பில்டு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ டெஸ்டிங்க்கு போகும். திரும்பி டெஸ்ட்டு வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா டெப்ளாய்க்கு போகும். ஸோ டெப்ளாய் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா ரிலீஸ்க்கு போகும். ஸோ ரிலீஸில் வேறு ஏதாவது பக் இருக்குது, இல்லை அதை ஏதாவது நீங்கள் ரன் பண்ணி திரும்பி அகெயின் ஏதாவது பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அது சக்ஸஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஸோ ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு ஜாப்ஸ் இப்படி தான் வந்து பண்ணோம். ஸோ இப்போ நம்ம இது வந்துட்டு பில்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம டெஸ்ட்டு தான் போகணும் அப்படின்றத வந்து அப்ஸ்ட்ரீம் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்து ஏதாவது சக்ஸஸ் ஆச்சு, அப்படி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஜாப் போகிறது வந்து அப்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம இது எப்படி சிம்பிள் ஜாப் எப்படி கிரியேட் பண்ணுறதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 8080 போட்டிருக்கேன். இப்போ நான் விண்டோஸ் மிஷினில் இது நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ஜென்கின்ஸ் இதில் சர்வரில் இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணுறேன். இப்போதைக்கு எந்த ஜாபுமே இதில் இல்லை. ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நியூ ஐட்டம், பீப்புள், பில் ஹிஸ்ட்ரி, மேனேஜ் ஜென்கின்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் சைட் மெனுலாம் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜாப் க்ரியேட்டிய ஜாபும் ஐட்டம் ஒன்று தான். ஸோ இப்போ நான் க்ரியேட்டிய ஜாப் கொடுக்குறேன். ஸோ இன்டர்னல் ஐட்டம் நேம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து பில்டு ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் ஐட்டம்ஸ் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஐட்டம்னா இது ஜாப் தான் நான் மென்ஷன் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் ஐட்டம் நான் கிளிக் பண்ணிவிட்டு பில்ட் ஜாப்ன்ற நேம் கொடுத்துட்டேன். ஸோ இதில் தான் அந்த ஜாப்போட கான்ஃபிகரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் டேப்ஸில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடு, பில்ட் ட்ரிக்கர்ஸு, பில்டு போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒன்றா நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ சிம்பிள் ஜாப் க்ரியேட் பண்ணுறது என்னென்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா பில்டு ஆட் பில்ட் ஸ்டெப்புன்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு இப்போ நான் விண்டோஸ் மிஷினில் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் விண்டோஸ் பேட்ச் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் அந்த லினக்ஸ்னால் லினக்ஸில் எக்ஸிக்யூட் ஷெல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு என்வரன்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி கமாண்ட் எக்ஸிக்யூஷன் பில்டு ஸ்டெப் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் விண்டோஸ் பேட்ச் கமாண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு எப்பயும் போல் நீங்கள் கமாண்ட் என்ன கொடுப்பீங்களோ அந்த கமாண்ட் வந்து இங்கே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸிக்யூட்டிங் த பில்டு ஜாப்னு ஒரு ஒரு கமாண்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இது கொடுத்துட்டு அப்ளை சேவ் கொடுத்துருங்க, சேவ் ஆயிரும். ஸோ இதுதான் சிம்பிள் ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இதில் பில்ட் நவுன் இருக்குது. ஸோ அந்த பில்ட் நவு கொடுத்தேன்னா இங்கே வந்து பில்ட் ஹிஸ்ட்ரியில் ஒரு நியூ ஜாப் வந்து ட்ரிகர் ஆகி எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருக்கும். நான் பில்ட் நவு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன், ஸோ நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு ஜாப் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ் ஆனதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் போய் கன்சோல் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸிக்யூட் பண்ண அவுட்புட் எல்லாமே இதில் ப்ரிண்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் யூஸ் பண்ணால், எந்த யூசர் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, எந்த சிஸ்டமில் ரன் ஆச்சு, எந்த ஒர்க் ஸ்பேஸோ, எந்த ஒர்க் ஸ்பேஸில் இது எக்ஸிக்யூட் ஆச்சு, ஸோ இது எல்லாமே இதில் ஒரு என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கும். ஸோ கமாண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டெம்பரரி பேட் ஃபைல் வந்து அதுவாக க்ரியேட் ஆயிருக்கேன். ஏன்னா நான் விண்டோஸ் பேட்ச் கமாண்ட் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் ஸோ அது வந்து எக்கோ பண்ணியிருக்கு. ஸோ எக்கோ பண்ணதுக்கப்புறம் அந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு, எக்ஸிக்யூட்டிங் த பில்ட் ஜாப்னு. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஜீரோ, அதுவாக எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷ் சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரியே நான் வந்து நெக்ஸ்ட்டு ஜாப்பு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பில்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஜாப். ஸோ இப்போ நான் வந்து டெஸ்ட்டு ஜாப்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட். ஸோ சேம் அதே மாதிரி ஆடபிள் ஸ்டெப்பில் போயிட்டு எக்கோ எக்ஸிக்யூட்டிங் டெஸ்ட்டு ஜாப் இது கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ திரும்பி இதை நான் பில் நவ் கொடுக்குறேன், இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதே மாதிரியே இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ சேம் அதே மாதிரியே ஸோ டெஸ்ட்டு பில்டு டெஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெப்ளாயி, அதுக்கப்புறம் ரிலீஸ். ஸோ டெப்ளாயி ஜாப் நான் க்ரியேட் பண்ணுறேன்.
ஸோ எக்கோ எக்ஸிக்யூட்டிங் டெப்ளாய் ஜாப்னு இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அப்ளை சேவ் கொடுத்துட்றேன். சேம் அதே மாதிரி பில்ட் நவ். ஸோ இது ஃபஸ்ட் ஒன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஜாப் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரிலீஸ் ஜாப்பில் ஆடு பில்டு ஸ்டெப்பில் போயிட்டு எக்கோ எக்ஸிக்யூட்டிங் ரிலீஸ் ஜாப் அப்ளை சேவ் இதிலும் பில் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுவும் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஜாப்பாக நம்ம இந்த மாதிரி மேனுவலாக கிரியேட் பண்ணிவிட்டு ஒன்றொன்றா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பைப் லைன் தேவை. ஸோ பில்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் டெஸ்டிங், ஸோ டெஸ்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் டெப்ளாயி, டெப்ளாய் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஜாப்னு வரணும். ஸோ இது எப்படி ஜென்கின்ஸில் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பில்டு வந்து நம்ம அதான் இனிஷியல் சிஸ்டம். ஸோ அதில் போய் கான்ஃபிகர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பில்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஜாப். ஸோ டெஸ்ட் ஜாப்குள்ளே போயிட்டு இதை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாப்குள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடில் கான்ஃபிகர்னு இருக்கும். அதில் தான் நீங்கள் கான்ஃபிகர் ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா பில்டு ட்ரிகர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த பில்டு ட்ரிகர்ஸில் போயிட்டு பில்டு ஆஃப்டர் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பில்டுன்னு இந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் டு வாட்ச். ஸோ இந்த இதில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த பில்டு என்னவோ அந்த ஜாப் ஐட்டம், ஸோ அந்த ஐட்டம் அதை வந்து நீங்கள் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் ஜாப் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த இது வச்சுருக்காங்க. ஸோ பில்டு ஆஃப்டர் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பில்டு அதுதான் இது. ஸோ ட்ரிகர் ஒன்லி இஃப் பில்டு இஸ் ஸ்டேபிள் இஸ் அன்ஸ்டேபிள் இல்லைனா ஈவன் ஃபெயில் ஆனாலும் இந்த ஜாப் ட்ரிகர் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நான் ட்ரிகர் ஒன்லி இஃப் த பில்டு இஸ் ஸ்டேபிள்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுத்துட்டு அப்ளை சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ டெஸ்ட்டில் வந்து கான்ஃபர்ம் பண்ணி. ஸோ டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெப்ளாய். ஸோ சேம் அதே மாதிரி டெப்ளாயில் போயிட்டு கான்ஃபிகர் போகிறேன். கான்ஃபிகர் சேம் அதே மாதிரி. ஸோ பில்டு ஆஃப்டர் அஜார் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு டெப்ளாய்க்கு மாதிரி. ஸோ அது மாதிரி நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா டெஸ்ட்டு ஜாப் இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ டெஸ்ட்டு ஜாப் கொடுத்துட்டு அப்ளை சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ். ஸோ ரிலீஸில் போய் என்ன பண்ண போகிறேன், டெப்ளாய் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு டெப்ளாய் ஜாப். ஸோ இங்கே டெப்ளாய் ஜாப் இதில் டிஃபைன் பண்ணிட்டேன், சேவ் அப்ளை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நம்ம இதில் பார்த்த மாதிரி ஸோ நம்ம இதில் பார்த்த மாதிரி ஸோ பில்டுக்கு அப்புறம் டெஸ்ட்டு, ஸோ டெஸ்ட்டுக்கு அப்புறம் டெப்ளாயி, டெப்ளாயிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸு. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இப்போ நான் வந்து பில்டு ஃபஸ்ட் இனிஷியலாக எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தடவையும் நான் போய் டெஸ்ட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ டெஸ்ட்டு டெப்ளாய் ரிலீஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் பில்டு ஜாபை. ஸோ இப்போ நான் வந்து பில்டு ஜாப்புக்குள்ளே போயிட்டு இங்கே நான் பில் நவ் கொடுத்தாலே போதும். நீங்கள் ஒவ்வொரு ஜாப்குள்ளே போய் பில் நவ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பில்ட் ஹிஸ்ட்ரியில் நம்பர் ஒன் ஐட்டம் தான் இருக்கும். ஸோ இப்போ செகண்டு வந்து இது டிக்கெட் பண்ணால் செகண்ட் இங்கேயும் பில்ட் ஆகும். அங்கே எல்லா இதுலேயுமே எல்லா ஜாப்லேயுமே செகண்டு ஹிஸ்ட்ரி வந்து பில்ட் ஆயிருக்கும். செகண்டு ஜாப் எக்ஸிஷன் வந்து பில்ட் ஆகிருக்கும். அதை நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். இப்போ நான் இதில் நான் பில்ட் நவ் கொடுக்குறேன். ஸோ இங்கே செகண்ட் ஜாப் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸிக்யூட்டிங் ஜாப் வந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். இப்போ நான் பில்டுக்கு அப்புறம் என்னென்னா டெஸ்ட்டு, இப்போ டெஸ்ட்லேயும் இப்போ செகண்ட் ஜாப் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஸோ இப்போ அதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பில்ட் நவ் மட்டும் தான் கொடுத்தேன், மற்ற அதோட சக்ஸஸ் அதோட அப்ஸ்ட்ரீம்னால இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இது வரும். ஸோ ஸ்டார்டட் பை அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்னா இதோட வந்து ப்ரீவியஸான பில்ட் சக்ஸஸ் ஆனனால ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. வித் த பில்ட் நம்பர் டூ. ஸோ பில்ட் நம்பர் டூவோட சக்ஸஸோட ப்ரீவியஸோட அப்ஸ்ட்ரீம் பில்ட் ப்ராஜெக்ட்லேருந்து இது ட்ரிக்கர் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இதோட மீனிங்கு. ஸோ இதே மாதிரியே டெஸ்ட்டும் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஸ் பார்க்குறேன். சாரி, டெஸ்ட்டுக்கு அப்புறம் டெப்ளாயி. ஸோ டெப்ளாயில் பார்த்தீங்கன்னா ஸோ சேம் அதே மாதிரியே
ஸோ பில்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பில்டு வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, நீங்கள் ஸ்டேட்டஸ் காட்டுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ரிலீஸ். ஸோ இப்போ இந்த ரிலீஸில் போயிட்டு, ஸோ சேம் ஸ்டேட்டஸ்லாம் இதுலேயும் வரும். இதுவும் செகண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இது ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ பில்டு டெஸ்ட்டு டெப்ளாயி, இப்போ இருக்கு ரிலீஸு. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸாக பைப் லைன் மாதிரி, ஸோ பில்டு டெஸ்ட்டு ஜாப் டெப்ளாய் ஜாப்பு, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஜாப், எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு லாஸ்ட்டில் உள்ள ஜாப்பில் வந்து உங்களுக்கு காட்டிடணும். ஸோ இது எல்லாமே அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம கிரியேட் எ சிம்பிள் ஜாப் இன் ஜென்கின்ஸு. ஸோ இது வந்து நான் விண்டோஸ் மிஷினில் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் இதே மாதிரி நீங்கள் விண்டோ லினக்ஸ் மிஷினிலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஸோ கைஸ், இதுதான் கிரியேட்டிங் சிம்பிள் ஜாப்ஸ் இன் ஜென்கின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.